காலை வணக்கம் நண்பர்களே. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, தொழிலாளர்கள் ஒரு 70 பேர் ஒரு மேனேஜிங் டைரக்டர் அடித்தே சாவடிச்சிடுறாங்க. என்ன, அதில் வந்து மொத்தம் 70 குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள். அந்த 70 குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு ட்ரையல் நடக்குது. 149, 323, 148, 392, 302 கொலை, 392 ராபரி ஆர் எக்ஸ்டார்ஷன், 148 சட்டப்புறம்பாக கூடிய ஒரு கூட்டத்தோட பங்கேற்பது, 323 சாதாரண காயம் ஆயுதம் இல்லாமல், 149 வந்து ஆயுதங்களுடன் கூடிய சட்டப்புறம்பான கும்பலில் உறுப்பினராக இருப்பது. இதில் வந்து 57 பேரை விடுதலை பண்ணிட்டாங்க கோர்ட்டில், மற்றவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. இந்த சம்பவத்தில் யூனியன் தலைவர், யூனியன் செயலாளர் ரெண்டு பேர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போயிருக்காங்க. அந்த அப்பீல் அலோவ் பண்ணியிருக்கு சுப்ரீம் கோர்ட். இது என்னென்னா மிக அருமையான தீர்ப்பு இது. இது 149லேருந்து எப்படி விடுவிக்கிறது, 149 சொல்றதுன்னா, நீங்கள் வந்து அசம்பிளியில் உறுப்பினராக இருந்தாலே போதும், உங்களுக்கு தண்டனை இருக்குதுன்னு சொல்லியிருக்கு 149. அதுலேருந்து இவங்க ரெண்டு பேரும் எப்படி விடுவித்தாங்கன்றது தான் இந்த வழக்கினுடைய சாராம்சம். என்ன சொல்கிறாங்க உச்சநீதிமன்றம், ஏஆர் 2022, சுப்ரீம் கோர்ட் 41-68, ஏஆர் 2022, சுப்ரீம் கோர்ட் 41-68, சைத்து கவுலா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் அசாம், ஏஆர் 2022, சுப்ரீம் கோர்ட் 41-68, சைத்து கவுலா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் அசாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த தலைவர்கள் மீட்டிங்கில் வந்து பேசிட்டு, நீங்கள் வந்து அவர் மேனேஜிங் டைரக்டர் இப்போ கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்குறாங்க, டியூஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உறுப்பினர்கள்லாம் இல்லை, எங்களுக்கு மொத்தம்தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த மேனேஜிங் டைரக்டர் நோக்கி படையெடுத்து அவர் அடித்து சாவடிச்சிடுறாங்க. அதனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ முதல்ல ஒரு கூட்டம் கூடுதுன்னு வச்சுங்க, அது வந்து சட்டப்புறமான கூட்டங்கள் கூடினாதான் அது வந்து, அதுக்கப்புறம் சற்று நேரத்துக்கு பிறகு அதுவே சட்டப்புறம்பான கூட்டமாக மாறும். அவங்க வந்து தவறான செயல்களில் ஈடுபட ஆரம்பித்தாங்கன்னா அது சட்டப்புறம்பான கூட்டம் ஆகிடும். இப்போ நம்ம ஹோட்டலில் சாப்பிட போகிறோம், அது வந்து சட்டப்படியான நம்மளுடைய அதில் ஒரு நுழைவுக்கிற அதிகாரம். அங்கே போய் நம்ம வெயிட்டர் அடிச்சிட்டோம்னா அப்போ நம்மளுடைய ட்ரெஸ்பாஸ் வந்து இல்லீகல் ட்ரெஸ்பாஸ் ஆகிடும். அந்த மாதிரி தான் இந்த 149. இதில் என்ன சொல்கிறேன், இவங்க ரெண்டு பேருடைய பார்ட் அதோட முடிஞ்சு போச்சு. இவங்க ஓடி போய் அவரை மேனேஜிங் டைரக்டர் தாக்குறதுனால அது 149 வராதுன்னு சொல்லிட்டு, பிடபிள்யூ 345 எந்த சாட்சியங்கள்லேருந்து இவங்க வாய் திறந்து எதையும் சொல்லலை, தூண்டலை, அப்புறம் அடிக்கலை, இந்த மாதிரி காரணங்களுக்காக இந்த கேஸில் விடுதலை பண்ணியிருக்காங்க. இதை மாதிரி நீங்கள் ஆர்கியூ பண்ணணும் பாருங்கள், எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்கன்றத வந்து. இந்த கேஸு வந்து இந்த மாதிரி 149லேருந்து எப்படி விடுவிக்கிறதுக்குன்னு, இது அருமையான வழக்கு, ஒரு வித்தியாசமான தீர்ப்புன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காலை வணக்கம்.